KLR the Photo Guru channel க்கு உங்களை வரவேற்கிறேன். என் பெயர் கே எல் ராஜாப்பன் சிங். இந்த வீடியோவில் லோ லைட் ஃபோட்டோகிராஃபி பற்றி நம்ம பேச போகிறோம். லோ லைட் ஃபோட்டோகிராஃபினா என்ன? லைட் ரொம்ப குறைவாக இருக்கிற நேரத்தில் எப்படி நம்ம படம் எடுக்கிறது? ஏன்னா ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் வந்து லைட் ரொம்ப குறைவான சுச்சுவேஷனில் தான் நமக்கு கிடைக்கும் இருக்கும். அப்போது அந்த மாதிரி சப்ஜெக்டை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான சில ப்ரிப்பரேஷன், சில டிப்ஸ், சில கேமரா செட்டிங்ஸ் நான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோவில் வந்து குறிப்பாக நான் வந்து ரீசெண்டாக சுவிட்சர்லாந்து போயிருந்தப்போ நான் எடுத்த நிறைய லோ லைட் ஃபோட்டோகிராஃபி படத்தை உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இந்த படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சுவிஸில் பாசல் அப்படிங்கிற ஒரு சிட்டியிலையும் ஜூரிக்னு ஒரு சிட்டியிலையும், அதுக்கப்புறம் வந்து ஆல்ப்ஸ் மலையினுடைய உச்சத்தில் எடுத்த பனிமலை ஃபோட்டோஸோ பற்றியும் இதில் நான் காமிக்க போகிறேன். இதையும் தாண்டி பாரிஸ்லேயும், அப்புறம் வந்து கோல்மார் அப்படிங்கிற ஒரு சிட்டி ஃப்ரான்ஸ்லேயும், இதில் இங்கே எடுத்த படங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த லோ லைட் ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறது ஒரு அமேசிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலாக. ஏன்னா இது வந்து அப்படிட்டப்பா கையில் கேமரா எடுத்தோம், 1/125 வச்சு எடுத்தோம், F11 எடுத்தோம், ISO 100 வச்சு எடுத்தோம் அப்படி மாதிரி விஷயம் கிடையாது. லைட் ரொம்ப 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 கம்மி, கண்ணில் பார்த்தாலே ஒரே இருட்டாக இருக்குது உங்களுக்கு ஆக்சுவலாக. அந்த இடத்துல போய் எப்படி ஃபோட்டோ எடுக்கிறது இல்லையா? அப்போது அந்த சுச்சுவேஷனில் வந்து கண்ணுக்கு இருட்டான விஷயங்கள் கூட கேமராவுக்கு வெளிச்சமாக தெரியும், தெரிய வைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய ஒரு முக்கியமான ஒரு நோக்கம். இதில் நிறைய சுச்சுவேஷன்ஸை பற்றி நான் வந்து உங்களுக்கு ஃபோட்டோஸ் நான் காமிக்க போகிறேன், உங்களுக்கு எக்ஸ்பிளைனும் பண்ண போனேன் ஆக்சுவலாக. ஸோ அந்த வீடியோ வந்து முதல்லேருந்து கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இது வந்து ஒரு ஹாபியிஸ்ட்டுக்கு மட்டுமில்லை, ஒரு ஃப்ரீலான்சிங் ஃபோட்டோகிராஃபருக்கு மட்டுமில்லை, ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் கூட நான் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸ் வந்து டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் KLR the Photo Guru யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் தட்டி கொடுங்க. அப்போ தான் ரிலீஸ் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களை வந்து சேரும். லோ லைட் ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கும்போது அதுக்கு சில ப்ரிப்பரேஷன்ஸோடு நம்ம போகணும். பேசிக் ப்ரிப்பரேஷன் என்ன அப்படின்னா, நம்ம வந்து கரெக்ட் டைம் ஆஃப் த டே அந்த இடத்துல இருக்கணும். லோ லைட்டில் எனக்கு சில லேண்ட்ஸ்கேப் ஷாட்ஸ் எடுத்திருக்கேன், அப்படியே பயங்கர மழை மேகம் வந்து அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணிடுச்சிங்க. நான் நிற்கிற இடத்துல கரு மேகம் ஆக்சுவலாக, அப்படியே பார்த்திங்கன்னா லைட் ஃபுல்லாக இறங்கிடுச்சு, ஒரே ஒரு இருட்டு கும் இருட்டு ஆகிடுச்சு. இல்லை காரில் நாங்கள் போயிட்டே இருக்கிறோம் ஆக்சுவலாக. உடனே நான் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு, அதாவது ஷோபன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர், அப்புறம் வந்து மிஸ்டர் முரளி, அவங்க ரெண்டு பேரோட நான் காரில் போயிட்டுருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ இந்த ட்ரான்ஸ்லேஷன் வந்து அப்படியே கண்ணில் நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக. இல்லை அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் ஒரு போரிங்கான ஒரு ரெயின், அந்த ஷாட் எப்படி மிஸ் பண்ண முடியும் நம்மளால? இல்லை மழைக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த கருமேகங்கள், அந்த ட்ராமா வந்து அது ஒரு 20mm லென்ஸை போட்டு எடுக்கும்போது அது ஒரு வேறு லெவலுக்கு போயிடுச்சுங்க. இந்த ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது யூ ஷுட் பி தேர் அட் த ரைட் டைம் ஆஃப் த டே, சரியான ஒரு நேரத்தில் சரியான ஒரு லொக்கேஷனில் தான் இந்த படங்கள் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதர்வைஸ் ஒரு நார்மல் பிக்சராக இருக்கும் போது உங்களுக்கு இல்லையா? அதுமாதிரி இன்னொரு பிக்சர் பார்த்திங்க அப்படின்னா, கோல்மரில் வந்து ஒரு சர்ச் ஒன்று எடுத்திருந்தேன் ஆக்சுவலாக. அந்த சர்ச்சில் பார்த்திங்கன்னா ஐ திங்க் செயின்ட் மார்ட்டின்ஸ் சர்ச்னு நினைக்கிறேன். அந்த சர்ச்சில் என்டர் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா சில ஒரு ரொம்ப ஒரு ஏன்ஷியன்ட் பெயிண்டிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு கோல்டன் பெயிண்ட்ஸை வச்சு பண்ணாத பியூட்டிஃபுல்லான சில சில படங்கள்லாம் சவுனியர் மாதிரி வச்சுருந்தாங்க ஆக்சுவலாக. அது ஃபுல்லாக இருட்டு அந்த இடத்துல, அந்த இருட்டாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கோல்டில் பெயிண்ட் பண்ணதுனால எங்கேருந்தோ வரக்கூடிய லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் அதில் பட்டு அப்படியே அந்த சவுனியர் அப்படியே தக்க தக்க தக்கத்தன்னு ஜொலிக்குதுங்க. இதை நீங்கள் கண்ணில் ஃபஸ்ட்டு பார்த்து என்ஜாய் பண்ணணும் ஆக்சுவலாக. நார்மல் பீப்புள் அப்படியே அதை பார்த்துட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. பட் எனக்கு பார்த்தவங்க கூட எனக்கு அப்படி துருதுருன்னு வந்துருச்சு கை ஆக்சுவலாக. ஐயோ இதை எடுத்து அவனை வேறு வழி கிடையாது அப்படிங்கிற மாதிரி. அந்த இடத்துல லைட்டே ஆல்மோஸ்ட் இல்லை, டார்க் பிளேஸ் ஆக்சுவலாக இல்லையா? ஸோ அந்த சுச்சுவேஷனில் எப்படி நம்மளை ப்ரிப்பேர் பண்ணுறது? ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நான் சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கலாம் உங்களுக்கு ஆக்சுவலாக. ஏன்னா அவ்வளோ ஒரு ட்ராமேட்டிக்கான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா லோ லைட் ஃபோட்டோகிராஃபியில் நமக்கு கிடைக்கும். அதனால் லைட் குறைஞ்சிச்சு டபான ஃப்ளாஷ் வந்து போட்டு அடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு நார்மல் ஃபோட்டோகிராஃபருடைய ஒரு ஆட்டிடியூட். ப்ளீஸ் டோன்ட் டூ தட், அதை பண்ணாதீங்க. ஃப்ளாஷ் வில் கில் த லைஃப் ஆஃப் த பிக்சர். அந்த ஃபீலை பூரா அதை நோக்கம் அடிச்சிடும் உங்களுக்கு ஆக்சுவலாக. ஓகே, அதனால் ஒரு இடத்துல வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான லோ லைட் இருக்குது, ஹீரந்தேர் ஹைலைட்டு ஷேடோஸ் இருக்குது, ஒரு ட்ராமா இருக்குது அப்படிங்கும்போது அங்கே போய் எங்க நம்ம ஃப்ளாஷ் யூஸ் பண்ணணும் இல்லையா? ப்ளீஸ் டோன்ட் யூஸ் அ ஃப்ளாஷ். நான் ஃப்ளாஷே கொண்டு போகல இன்ஃபேக்ட். ஓகே, ஸோ அந்த லோ லைட்டுடைய ஃபீலை என்னோடய படத்தில் எடுத்துருவதுக்கு நான் மேக்ஸிமம் நான் ட்ரை பண்ணேன். அதுதான் உங்களோட இப்போ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஆக்சுவலாக. நல்ல வாண்டேஜ் பாயிண்ட்டை பார்த்து கரெக்டான இல்லைங்க, கரெக்டான நேரத்தில் அந்த இடத்துல இருக்கிற மாதிரி நீங்கள் உங்களை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ட்ரைபாட் எடுத்துகிட்டு போங்க முடிஞ்சது அப்படின்னா. சில சமயத்தில் ட்ரைபாட் யூஸ் பண்ண முடியாது, அப்போ கையில் வச்சு எடுக்கணும் நீங்கள் இல்லை. ஸோ மேக்ஸிமம் ட்ரைபாட் யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணேன், போன இடத்துக்குலாம் ட்ரைபாடை தூக்கிட்டு போனேன். பிகாஸ் அது ஒரு பெரிய ஒரு ஹெட்டேக் தான், பெரிய ஹெவியோட ட்ரைபாடை நீங்கள் தோளில் போட்டுட்டு அதுவும் ஒரு கேமரா வேக்கியம் தூக்கிட்டு அலையிறது அப்படிங்கிறது சான்ஸே இல்லைங்க ஆக்சுவலாக. பட் நோ த ரிசல்ட்ஸ் ஆர் அமேசிங்.
அந்த படங்களுடைய ரிசல்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து அந்த ட்ரைபாட்னுடைய யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபரை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அது தேவைப்படும். ஸோ முடிஞ்சால் நீங்கள் அதை எடுத்துகிட்டு போங்க. ட்ரைபாட் யூஸ் பண்ண முடியாத சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணிக்கோங்க, ஐஎஸ்ஓ நல்லா கொஞ்சம் கூட்டி எடுத்துக்கோங்க. தப்பில்ல, 800 வரைக்கும் போகலாம். நீங்கள் க்ராப் சென்சார் கேமரா அப்படின்னா ஃபுல் ஃப்ரேம் அப்படின்னா நீங்கள் நான் 3200 வரைக்கும் போகலாம். நான் 3200 பச்சு ஒரு படம் எடுத்திருக்கேன். ஆல்ப்ஸ் மலையினுடைய உச்சியில் இருக்கக்கூடிய பனிமலை பனிச்சிகரம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அங்கே நான் விசிட் பண்ணேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐஸ் கேவ்ஸ்னு ஒன்று வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மலையை குடஞ்சி உள்ளுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருந்தாங்க. பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஆக்சுவலாக டெம்பரேச்சர்லாம் கிட்டத்தட்ட 0 கீழே போயிடுச்சு. ஓகே, அப்படியே பயங்கரமான குளிர் நடக்கும். ஜாக்கெட் மேலே ஜாக்கெட்டில் போட்டுட்டு நானும் என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தரும் நாங்கள் ஆக்சுவலாக போயிருந்தோம். வாசன் சொல்லிட்டு அவரும் கூட வந்தார். ஸோ என் ஜாக்கெட்டை போட்டு அது மேலே போய் அவரும் ஜாக்கெட் கொண்டு வந்தார். அந்த ஜாக்கெட்டை மேலே போட்டுட்டு கேமரா பாக்கத்துக்கு கீழே போகிற அந்த பூரா அந்த ஐ மீன் அந்த போகிற வழி போகிற பயங்கர ஸ்லிப்பரி, ஐஸ் இல்லையா. ஸோ ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்லிப்பரியாக இருந்திருக்கு உங்களுக்கு இல்லை. ஸோ அதையும் தாண்டி நம்ம கேர்ஃபுல்லாக ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல போயிட்டு நம்ம ட்ரைபாட்லாம் வைக்க முடியாது, யூஸ் பண்ண முடியாது, சான்ஸே இல்லை. ஐஎஸ்ஓ பார்க்குறேன், 3200 போனால் தான் படமே வருது. டசன்ட் மேட்டர், நமக்கு படம் முக்கியம் நாய்ஸை விட இல்லையா. அதுக்கப்புறம் அந்த படத்தை என்ன பண்ணுறீங்க, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பாருங்கள், நாய்ஸ் ரிடக்ஷன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இட் இஸ் ஈஸி. ராவில் எடுத்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து லோ லைட் ஃபோட்டோகிராஃபியில் அதை ஃபர்தராக நீங்கள் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் இம்ப்ரூவைஸ் பண்ணி அன்வான்ட் நாய்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணி கலர்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணி பண்ணுறதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ராலை ஷூட் பண்ணுங்கள், ட்ரைபாட் நீங்கள் போட்டு போங்க, ட்ரெஸ் ப்ராப்பராக பண்ணிக்கோங்க. எந்த இடத்துக்கு போகிறீங்களோ அந்த இடத்துக்கு போகிற மாதிரி ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இதெல்லாமே இருக்கணும் உங்களுக்கு இல்லையா. ஃபோட்டோகிராஃபியில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள், அந்த இடத்தினுடைய ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கோங்க. லவ் லைட் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறதா இருந்துச்சுன்னா ஸ்பெசிஃபிக்லி அது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸாக இருந்துச்சு அப்படின்னா. இதில் நிறைய படங்கள் நான் வந்து சர்ச்சஸ்னுடைய இன்டீரியரில் எடுத்த படங்கள் காமிச்சிருக்கேன். இதில் ஒரு படம் ரொம்ப நான் என்ஜாய் பண்ணி எடுத்தேன், சென்ட் மார்ட்டின்ஸ் சர்ச் தான் நினைக்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஜீசஸோடைய லாஸ்ட் சப்பர் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பியூட்டிஃபுல்லாக லைஃப் சைஸில் ஸ்கல்ப்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த இடமே ரொம்ப ட்ரமாட்டிக்காக லைட்டிங் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலாக. இன்ஃபேக்ட் வந்து அந்த டிசைபிள்ஸ் ஒரு ஒருத்தருடைய பாடி லாங்குவேஜ் அந்த போஸ்டர்ஸ் எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் பார்த்து அப்படியே மெய் மறந்து நான் போயிட்டேன் உண்மையிலே. என்ன கேட்டிங்கன்னா அப்படி ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு தத்ரூபமான ஒரு ஒரு பெயிண்டிங். இந்த காலத்தில் நமக்கு மூவி வந்துருச்சு, சினிமா வந்துருச்சு, பூரா நம்ம எக்ஸ்பிரஷன்ஸ் பூரா வந்து லைவாக நம்ம காமிக்கிறோம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கல்லில் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கான் பார்த்தீங்களா, அமேசிங்காக இருக்குது. அது ஒரு ஒயிட் ஷாட்டில் கொஞ்சம் வெளியில் வந்து ஃப்ரேம் இன் ஃப்ரேம் மாதிரி வச்சு எடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ இதெல்லாம் ஏன் நான் வந்து என்னோடய எக்ஸ்பிரஷனோடு உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபோட்டோகிராஃபருக்கு வந்து சப்ஜெக்டை பார்த்து அனுபவிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்க வேண்டும். நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த சப்ஜெக்டை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணணும், அதை நீங்கள் ரசிக்கணும். ரசித்த பிறகு அது நீங்கள் உள்ளே வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு அந்த எப்படி ஃப்ரேம் வைக்கிறதுன்னு தெரியும். இந்த இடத்துல 20mm போடலாமா, 24 போடலாமா, இல்லை லாங் ஜூம் பார்த்து 7200 போட்டு க்ளோஸ்அப் எடுக்கலாமா அப்படிங்கிறதுலாம் நம்ம தாட் ப்ராசஸ்க்குள்ளே ஓடிட்டுருக்கோம் ஆக்சுவலாக. ஸோ ஒரு சில காம்போசிஷன் நீங்கள் கரெக்டாக வச்சால் மட்டும்தான் அந்த சீனினுடைய இம்பேக்ட் அதில் தெரியும். நீங்கள் DSLR அல்லது மிரர்லெஸ் கேமரா பயன்படுத்தி ஃபுல் ஆட்டோமேட்டிக்கில் படம் எடுக்கிறீங்களா, ஃபுல் ஆட்டோ மோட்லேருந்து வெளியில் வாங்க. கேமராவில் இன்னும் என்னெல்லாம் க்ரியேட்டிவாக பண்ண முடியும்னு யோசிங்க. ஃபோட்டோகிராஃபின் அடிப்படை விஷயங்களை சரியாக தெரிஞ்சுக்கிட்டு அர்த்தமுள்ள படம் எடுங்க. கேமராவில் எல்லா செட்டிங்களையும் டிஜிட்டல் டெக்னாலஜியும் முழுசாக தெரிஞ்சுக்கோங்க, பயன்படுத்துங்க. காட்சிகளை சரியாக பார்க்க கற்றுக்கோங்க, ஒளியை சரியாக அனுபவித்து பயன்படுத்துங்க, காம்போசிஷன் அழகை பார்த்து புரிஞ்சுக்கொள்ளுங்க. சரியாக முறைப்படுத்தப்பட்ட என்னோடய வகுப்புகளின் வழியாக நேரடியான செயல்முறை கற்றல் அனுபவத்தை பெறுங்க. Ambitions for Photography அகாடமியில் நான் நடத்தக்கூடிய பகுதி நேரம் மற்றும் முழு நேர வகுப்புகளில் பங்கு பெறுங்கள். இன்னும் விவரங்களுக்கு இந்த வீடியோவுடைய டீட்டெயில்ஸை பாருங்கள் அல்லது 9444-4190 எண்ணில் என்னை அழையுங்கள். ஃபோட்டோகிராஃபியை உணர்வுபூர்வமாக செய்யுங்க. ஸோ லோ லைட் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நாட் டு இக்னோர். ஒரு விஷயத்தை வந்து தவற விட்டு போகிறதுக்குள்ள விஷயம் கிடையாது என்ன பொறுத்தவளவுக்கு ஆக்சுவலாக. ஸோ அந்த லோ லைட்டில் இருக்கிற ட்ராமாஸை வந்து அதில் இருக்கக்கூடிய சின்ன ஹைலைட்டு, அதில் இருக்கக்கூடிய சின்ன ஷேடோஸு, அதை நம்ம கேமரா பார்க்கும்போது ஐஎஸ்ஓ கூட்டும் போது அப்பர்ச்சர் ஓப்பன் பண்ணும்போது ஷட்டர் ஸ்பீடு குறைக்கும்போது எப்படி அதுலேருந்து வெளியில் வரும் அப்படிங்கிறது நமக்கு புரியும் போது மட்டும்தான் ஃபோட்டோகிராஃபியே நமக்கு அர்த்தம் உள்ளதாக இருக்கும் ஆக்சுவலாக. அந்த ஆஸ்பெக்டில் என்னுடைய அந்த லோ லைட் ஃபோட்டோகிராஃபி ஆல் தீஸ் டேஸ் வாஸ் அமேசிங். அதனால தான் அதை பற்றி ஒரு வீடியோ உங்களுக்கு போடணும், உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு இந்த வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ கேமராவை ட்ரைபாடில் போடணும்னு சொல்லி சொன்னேன். ட்ரைபாடில் போடுற சமயத்தில் ஆஸ் யூஷுவல் இப்போ நான் சொல்கிற மாதிரி உங்களுக்கு லைட் ரொம்ப லோவாக இருக்கிறதுனால டைரெக்டாக கேமராவை டச் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். ஒரு ரிமோட் கண்ட்ரோல் வச்சு நீங்கள் கேமராவை ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ரிமோட் கண்ட்ரோல் கையில் இல்லை அப்படின்னாலும் பண்ணிக்கோங்க. போய்ட்டு உங்களுடைய ரிலீஸ் மோடில் போய் என்ன பண்ணிக்கோங்க, 10 seconds ரிலீஸ் சூஸ் பண்ணுங்கள் இல்லை 2 seconds ரிலீஸ் சூஸ் பண்ணுங்கள். அப்போ ஆட்டோமேட்டிக்காக கேமரா வந்து வைப்ரேஷன்லாம் செட்டில் ஆனது பிறகு அது சூப்பராக உங்களுக்கு அந்த விஷயத்தை உங்களுக்கு செட்டில் பண்ணும். அண்ட் கேமராவுடைய ட்ரைபாட் வந்து கொஞ்சம் சாலிடான ட்ரைபாடாக வச்சுக்க சொல்லுங்கள். ஸோ நான் சொல்கிறது எப்போவுமே வந்து சாலிட் அண்ட் ஸ்டர்டி ட்ரைபாடுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவேன்.
ட்ரைபாடுக்கு முன்னாடி இந்த அட்ஜெக்டிவ் போடுவேன், ஸ்டர்டி அண்ட் சாலிட் ட்ரைபாட். மூணு கால் இருக்கிறது எல்லாமே என்னை பொறுத்தவரைக்கும் ட்ரைபாட் கிடையாது. ஸோ உங்கள் கேமராவை வந்து அதிகபட்சமான வெயிட்டோட கம்ஃபர்டபுளான விண்டியான சுச்சுவேஷன்லையும் தாக்குப்பிடிக்கக்கூடிய ஒரு ட்ரைபாட் தான் என்ன பொறுத்தவரை ஒரு ட்ரைபாட். ஸோ நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபிக்குள்ளே வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு ஹெவி டூட்டி ட்ரைபாடில் நீங்கள் உங்களுடைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒரு சில இன்டீரியர் ஷார்ட்ஸில் நம்ம எடுக்கிற சமயத்தில் குறிப்பிட்ட பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்ச்சஸ், டெம்பிள்ஸ் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து ஒரு சில இடங்களில் ஃபோட்டோகிராஃபி நாட் அலவுட் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இடமா இருக்கா பார்த்தா செக் பண்ணிக்கோங்க, பெர்மிஷன்ஸை வாங்கிட்டு அந்த படத்தை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அப்போ வந்து உங்களால் வந்து ட்ரைபாட் போட்டு கம்ஃபர்டபுளாக லீஷர்லியாக பொறுமையாக நல்ல படத்தை உங்களால் எடுக்க முடியும். ஐஎஸ்ஓ பொறுத்தவரைக்கும் நான் சொன்னால் உங்களுக்கு 400 நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் 3200 வரைக்கும் போகலாம். ஃபுல் ஃப்ரேம் சென்சார் கேமரா இருந்துச்சு அப்படின்னா க்ராப் சென்சார்ஸ்னால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, ஏன்னா க்ராப் சென்சாரில் வந்து உங்களுக்கு நாய்ஸ் லெவல் அதிகமாக வரும், அதனால் அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்பச்சர் நல்லா ஓப்பன் பண்ணி கூட நீங்கள் ஷூட் பண்ணலாம், தப்பு இல்லை. ஏன்னா லோ லைட்டில் கையில் வச்சு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ எங்கேருந்து F16 வைக்கிறது இல்லையா. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஃபாஸ்ட் லென்ஸ் இருக்குது அப்படின்னா 2.8 இல்லட்டு 1.8 இல்லட்டு 1.7 1.4 1.2 லென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தூரத்துலேருந்து எடுக்கும்போது உங்களால் வந்து 1.4 கூட ஒரு ஃபேர்லி குட் அமௌண்ட் ஆஃப் டெப்த் ஆஃப் ஃபீல் கொண்டு வர முடியும். அதனால் அதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க, எந்த மாதிரியான விஷயத்தை ஐஎஸ்ஓ தூக்கலாமா அப்பர்ச்சர் ஓப்பன் பண்ணலாமா இல்லை. ஸோ தெர் இஸ் அ டிபேட் பிட்வீன் திஸ் டூ. ஸோ என்னை பொறுத்தவளவுக்கு ஐஎஸ்ஓ தூக்குறது பெட்டர் நான் ஃபீல் பண்ணுவேன். ஏன் கேட்டிங்கன்னா நாய்ஸ் ரிடக்ஷனை என்னால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும், எடுத்த அப்புறம் டெப்த் ஆஃப் ஃபீல் மாற்றுறது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ லோ லைட் ஃபோட்டோகிராஃபி பண்ணும்போது கட்டாயமாக நீங்கள் ரால் எடுக்கிறது அவசியம், ரா ப்ளஸ் ஜிபிஜி ஷூட் பண்ணிக்கலாம், இட் இஸ் அப் டு யூ. ஆனால் கட்டாயமாக நீங்கள் ரால் எடுக்கணும். ரால் எடுக்கும்போது ஃபுல் ரால் எடுங்க, அப்போ தான் அந்த படங்களை நீங்கள் க்ராப் பண்ணி யூஸ் பண்ணுறதா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் உங்கள் கேமரா என்ன கேமரா வச்சுருக்கீங்களோ அந்த கேமராவில் என்ன பண்ணிக்கோங்க, கம்ப்ரஸ் ரா போகாதீங்க, இல்லாட்டி மீடியம் ரா போகாதீங்க, ஸ்மால் ரா போகாதீங்க, கோ ஃபார் ஃபுல் ரா. அப்போ வந்து உங்களுக்கு அந்த படத்தை வந்து உங்களால் வந்து இன்கேஸ் அதில் ஒரு ஸ்மால் போர்ஷனை மட்டும் நீங்கள் பெருசு பண்ணணுச்சா கூட அதை க்ராப் பண்ணி நீங்கள் பெருசு பண்ணி காமிச்சிக்கலாம், அது பண்ணிக்கோங்க. மீட்டரிங் பொறுத்தவரைக்கு எவாலுவேட்டிங் மீட்டரிங் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, என்டையர் ஃப்ரேமை வந்து கேமரா ரீட் பண்ணுற மாதிரி ஒரு மீட்டரிங். ஸோ எவாலுவேட்டிங்கிறது கேனனில், மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது நிக்கானில், அப்புறம் வந்து மல்டி அப்படிங்கிறது சோனி மாதிரி கேமராஸில், அது நீங்கள் தேர்ந்தெடுத்து பயன்படுத்துங்க. ஃபோக்கஸ் இட் இஸ் ஆப்ஷனல். உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபேர்லி குட் அமௌண்ட் ஆஃப் லைட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் யூஸ் பண்ணுறதுல தப்பு கிடையாது. ஆனால் லைட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா மேனுவல் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். மேனுவல் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு பழகிக்கோங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நிறைய படங்கள் நம்ம ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸில் தான் நம்ம எடுப்போம் இல்லையா, அதனால் நமக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் சம்டைம் இந்த மாதிரி வந்து சில சிச்சுவேஷனில் மேனுவல் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வேண்டிய தான் அட்வான்ஸ்டு மிரர்லெஸ் கேமராஸ்லையும் சரி மற்ற எல்லா கேமராஸ்லையுமே மேனுவல் ஃபோக்கஸ் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, அது மேனுவல் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. மேனுவல் ஃபோக்கஸ் பண்ணதுக்கப்புறம் தப்பி தவறி உங்கள் மேனுவல் ஃபோக்கஸ் ரிங்கை தொட்டுறாதீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபோக்கஸ் மாறிடும் உங்களுக்கு இல்லை. ஒரு சில லென்சஸில் மேனுவல் ஃபோக்கஸ் லாக் கூட இருக்குது. ரீசெண்டாக நான் வந்து சுவிஸ்க்கு கொண்டு போன சிக்மா லென்ஸ் இல்லையா 20mm F1.4 DGDN ஆர்ட் லென்ஸ், அதில் வந்து மேனுவல் ஃபோக்கஸ் லாக் கூட கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக மேனுவல் ஃபோக்கஸ் பண்ணதப்போ நீங்கள் மேனுவல் ஃபோக்கஸ் லாக் தட்டி விட்டீங்க அப்படின்னா கை தவறி இவங்க இந்த மேனுவல் ஃபோக்கஸ் ரிங்கில் உங்கள் மீன் கைப்பட்டா விரல் பட்டால் கூட உங்களுக்கு என்ன ஆகாது, அந்த இடத்துல ஃபோக்கஸுங்களும் ஷிஃப்ட் ஆகாது. இது இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபோக்கஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, கேமராவை கொஞ்சம் முன்னாடி பின்னாடி மூவ் பண்ணுறது அதெல்லாம் பண்ணாதீங்க. ஃபைனல் பிக்சரை வச்சதுக்கப்புறம் அது டிசைட் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் யூஸ் பண்ணதாக இருந்துச்சுன்னா ஜோன் ஃபோக்கஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. லைட் கொஞ்சம் ஓரளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா அது மாதிரி நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். செக் பண்ணி பாருங்கள் பட எடுத்த படத்தை என்ன பண்ணிக்கோங்க, இமீடியட்டாக வந்து உங்கள் எல்சிடி மானிட்டரை ஜூம் பண்ணி ஃபோக்கஸ் எப்படி இருக்குது, கேமரா ஷேக் இதில் இருக்கா அப்படிங்கிறத அந்த இடத்துலேருந்து நீங்கள் வெளியில் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, பிஃபோர் யூ லீவ் த பிளேஸ். நம்ம படையெல்லாம் சரியாக எடுத்துருக்கோன்னு நினச்சிட்டு வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு மைன்யூட் அமௌண்ட் ஆஃப் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் இருந்துச்சு அப்படின்னா என்னத்தை பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. ஸோ எவ்ரி டைம் நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரிக்கியான சுச்சுவேஷனில் சி லோ லைட் ஃபோட்டோகிராஃபிங் அப்படிங்கிறது ஒரு ட்ரிக்கியான விஷயம் இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் படம் எடுக்கும்போது ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லாமல் அந்த இடத்த விட்டு மூவ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதனால் அந்த விஷயத்தையும் நீங்கள் மறக்காமல் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஆக்சுவலாக ஓகே, பிக்சர் ஸ்டைல்ஸ் பொறுத்தளவுக்கு லேண்ட்ஸ்கேப் பிக்சர் ஸ்டைல் போய்க்கலாம், அது ஜேபிஜி ஃபைல்ஸுக்கு அப்ளிகபிளாக இருக்கும். பட் அஃப்கோர்ஸ் வேறு பிக்சர் ஸ்டைல் வேணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ரால் எடுக்கிறதுனால நீங்கள் அங்கே போய் நீங்கள் ஆல்டர் பண்ணிக்கலாம். ஸோ லோ லைட் ஃபோட்டோகிராஃபி ட்ரை பண்ணி பாருங்கள், அது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கும். ஷூட்டிங் அனுபவமும் வேறு மாதிரி இருக்கும், படத்தினுடைய அனுபவமும் வேறு மாதிரி இருக்கும். சரி ஓகே, ஸோ இந்த லைட்டில் எப்படி எடுத்தீங்க படம் அப்படின்னு மற்றவங்க கேட்குற மாதிரி இருக்கணும் உங்கள் ஃபோட்டோகிராஃபி. ஏன்னா இந்த லைட்டில் ஃபோட்டோ எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி மூவ் பண்ணக்கூடிய ஃபோட்டோகிராஃபர்ஸ், ஃப்ளாஷ் பயன்படுத்தக்கூடிய ஃபோட்டோகிராஃபர்ஸ்லேருந்து நீங்கள் வித்தியாசப்பட்டு தெரியணும் அப்படின்னா நீங்கள் லோ லைட்லேயும் படம் எடுக்கிறதுக்கு உங்களை நீங்கள் டியூன் அப் பண்ணிக்கணும். அதுக்கு தான் அந்த வீடியோ. ஓகேவா, குட். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும். அதனால் வீடியோ நீங்கள் லைக் பண்ணுவீங்க அப்படிங்கிறதும் எனக்கு தெரியும், லைக் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுவீங்க அப்படிங்கிறதும் எனக்கு தெரியும், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள்.
அண்ட் இந்த வீடியோவை நான் இந்த சேனலில் உங்களுக்கு போட்டிருக்கேன். இதை நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா, இது வரைக்கும் KLR the Photo Guru யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இவனோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் ரிலீஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரி வீடியோஸ் உங்களை வந்து சேரும். மீண்டும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் ப்ளீஸ் டேக் கேர்.